அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன் நியூஸ் அர்பி இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஜிடி கான்செப்ட்டுக்கு தேவையான முக்கியமான ஒரு இருபத்தஞ்சி நடப்பு நிகழ்வு கல்வி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம டேரக்டாக கொஸ்டின் பேர்லாம் இது பார்த்திங்க அப்படின்னா வினாடி வினா முறையில் வைக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு மூன்று வினாடிகள் பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்கும் நீங்கள் அதுக்கு உங்களோட சரியான ஆன்சரை கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் முதல் கேள்வி பாருங்கள் உலகிலேயே முதல் முறையாக தேனீக்களுக்கு தடுப்பூசியை உருவாக்கியுள்ள நாடு எது சரியான ஆன்சரை கட் பண்ணுங்க பார்க்கலாம் உங்களுக்கு மூன்று வினாடிகள் டைம் சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி அமெரிக்கா ஸோ தான் பார்த்தீங்க அப்படின்னா தேனி அப்படிங்கிற பூச்சி இடத்துக்காக ஒரு தடுப்பூசி உருவாக்கியிருக்காங்க ஸோ ஆப்ஷன் சி அமெரிக்கா அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐசிசி கிரிக்கெட் விருதுகளில் ஆண்டின் சிறந்த டி டுவெண்ட்டி வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் சரியான ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம் சரியான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி சூரியகுமார் யாதவ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டினுடைய டி டுவெண்டி சிறந்த வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஆப்ஷன் சி சூரியகுமார் யாதவ் அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐசிசி கிரிக்கெட் விருதுகளில் ஆண்டின் சிறந்த டி டுவெண்டி வீராங்கனையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் அதாவது அது பார்த்தீங்கன்னா வீரர் ஆண் இது வீராங்கனை பெண் சரியான பார்க்கலாம் சரியான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ டஹிலா மெக்ராத் இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐசிசியினுடைய சிறந்த வீராங்கனையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வருவாங்க டி டுவெண்ட்டியில் ஸோ ஆப்ஷன் ஏ டஹிலா மெக்ராத் அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்மபூஷன் விருது விருதாளர்களில் பொருந்தாதவர் யார் ஸோ அதாவது பத்மபூஷன் விருது பார்த்தீங்கன்னா சில பேர் கொடுக்கப்பட்டது ஸோ அதில் மூன்று பேர் பார்த்தீங்கன்னா பரிசு வாங்கி வாங்க ஒரு ஆள் பரிசு வாங்காதவர் அது யாரும் சொல்லி கண்டுபிடிங்க பார்க்கலாம் சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் எல் பைரப்பா ஆப்ஷன் டி இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பத்மபூஷன் சாரி பத்மபூஷன் விருதை வாங்கியிருக்க மாட்டார் ஸோ ஆப்ஷன் டி எஸ் எல் பைரப்பா சர்வதேச சுங்க தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் ஆப்ஷன் டி ஜனவரி இருபத்தி ஆறு தான் பார்த்தீங்கன்னா சர்வதேச சுங்க தினம் அனுசரிக்கப்படுகிறதா கஸ்டம் டேன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம சுங்க இல்லையா பொருள் ஏற்றுமதி பண்ணும்போது இருக்கும்போது பண்ண பார்த்தீங்கன்னா அது சுங்க கட்டணம் வசூலிப்பாங்க ஸோ அந்த தினம் பார்த்தீங்கன்னா அனுசரிக்கப்படுகிறது எப்போ ஜனவரி இருபத்தி ஆறு அடுத்து உலகின் முதல் மூக்கு வழி கொரோனா மருந்து எது சரியான ஆன்சர் கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் இன் கோவேக் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதன் முதலான மூக்கு வழி கொரோனா தடுப்பு மருந்து ஸோ ஆப்ஷன் ஏ இன் கோவேக் அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிறந்த வீரருக்கான சார் கேரிஃபீல்டு விருதை வென்ற வென்றவர் யாரும் கேட்குறாங்க இது பார்த்திங்கன்னா அந்த கேரிஃபீல்டு அப்படிங்கிற விருது பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் வழங்கக்கூடிய விருது அது யார் கொடுக்குறான்னு கேட்குறாங்க சரியான ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா பாபர் அசாம் இவர் தான் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான சிறந்த கிரிக்கெட் வீரருக்கான சார் கேரிஃபீல்டு விருதை வாங்கியிருப்பார் ஸோ ஆப்ஷன் ஏ பாபர் அசாம் இவர் அமர் பாகிஸ்தான் சார்ந்தவர் அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிரிக்கெட் விருதுகளில் சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரருக்கான விருதை வென்றவர் யார் சரியான ஆன்சர் கண்ணுங்க பார்க்கலாம் ஆப்ஷன் டி பென் ஸ்டோக்ஸ் விரதம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விருதை வாங்கியிருப்பார் ஆப்ஷன் டி பென் ஸ்டோக்ஸ் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிரிக்கெட் விருதுகளில் சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரருக்கான விருதை வென்றவர் யார் சரியான ஆன்சர் கண்காங்க பார்க்கலாம் ஆப்ஷன் பி பாபர் அசாம் விருதாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த விருதாக வாங்கியிருப்பார் ஆப்ஷன் பி பாபர் அசாம் அடுத்த கேள்வி சர்வதேச தரவு பாதுகாப்பு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அதாவது இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி டே என்று கேட்குறாங்க சரியான பார்க்கலாம் ஆப்ஷன் சி ஜனவரி இருபத்தி எட்டு ஜனவரி இருபத்தி இந்த தரவு பாதுகாப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது ஆப்ஷன் சி ஜனவரி இருபத்தி எட்டு அடுத்த கேள்வி சிவங்கி புள்ளி திட்டத்திற்கு இந்தியா எந்த நாட்டோடு ஒப்பந்தம் செய்துள்ளது அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம சிவங்கி புள்ளி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு இருந்து நிறைய புலிகள் கொண்டு வந்து ஒரு க தேசிய பூங்கால் விட்டாங்க ஸோ அந்த அந்த புலிகள் எங்கே இருக்குது கொண்டிருப்பதை சொல்லி கேட்குறாங்க சரியான ஆன்சர் கண்ணுங்க பார்க்கலாம் சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தென் ஆஃப்ரிக்கா தென்னாப்பிரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவங்கி புலிகள் திட்ட பார்த்திங்கன்னா இறக்குமதி பண்ணியிருப்பாங்க ஸோ ஆப்ஷன் டி தென் ஆஃப்ரிக்கா பீட்டர் பாவேல் என்பவர் எந்த நாட்டின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் சரியான ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் ஆப்ஷன் சி செக் குடியரசு செக் குடியரசினுடைய புதிய தான் பார்த்தீங்கன்னா இந்த பீட்டர் பாவெல் என்பவர் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஆப்ஷன் சி செக் குடியரசு அமித் உத்தியன் முகல் தோட்டம் தமிழில் பார்த்தீங்கன்னா முகல் தோட்டம்னு சொல்லுவாங்க அவருடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அமிர்துத்தின்னு சொல்லி ரீசெண்டாக பேர் மாற்றிருப்பாங்க அந்த தோட்டம் எங்கொழுதுன்னு கேட்குறாங்க சரியான ஆன்சர் கைஸ் பண்ணுங்க பார்க்கலாம் ஆப்ஷன் பி டெல்லி தான் பார்த்தீங்கன்னா முகல் தோட்டம் அமைஞ்சிருக்குது இந்திய செய்தித்தாள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது என்று அனுசரிக்கப்படுகிறது சரி அதாவது இந்திய செய்தித்தாள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறதுப்பா சரியான கஷ்டப்படுங்க பார்க்கலாம் ஆப்ஷன் பி இருபத்தி ஒன்பது ஜனவரி இருபத்தி ஒன்பதில் தான் பார்த்தீங்கன்னா இந்திய செய்தித்தாள் தினம் அனுசரிக்கப்படுகிறது ஸோ ஆப்ஷன் பி ஜனவரி இருபத்தி ஒன்பது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யூ நைன்டீன் உலக கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற்றது அதாவது அண்டர் நைன்டீன் இல்லையா அந்த பெண்களுக்கான அந்த மகளிர் கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற்றன்னு கேட்குறாங்க சரியான ஆன்சர் கேஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தென் தென்னாப்பிரிக்கா தான் பார்த்திங்கன்னா இந்த அண்டர் நைன்டீன் வேர்ல்டு மகளிர் கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது ஆப்ஷன் ஏ தென் ஆஃப்ரிக்கா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அண்டர் நைன்டீன் உலகக்கோப்பை மகளிர் போட்டியில் வெற்றி பெற்ற அணி அந்த தென்னாப்பிரிக்கா நடைபெற்ற அந்த கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணி என்னன்னு கேட்குறாங்க சரியான ஆன்சர் கஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி இந்தியா நம்ம இந்திய மகளிர் அணி தான் பார்த்திங்கன்னா அந்த தென்னர்கள் நடைபெற்ற அந்த கிரிக்கெட் போட்டியை வச்சு பெற்றிருக்கும் ஸோ ஆப்ஷன் டி இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பை ஆண்கள் ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற்றது சரியான ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் ஆப்ஷன் சி இந்தியா தான் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய உலகக்கோப்பை ஆண்கள் ஆண்களுக்கான அந்த ஹாக்கி போட்டி வந்து நடைபெற்றிருக்கும் ஸோ ஆப்ஷன் சி இந்தியா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் மூன்றாவது முறையாக கோப்பையை வென்ற நாடியது சரியான ஆன்சர் கஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மனி ஸோ ஜெர்மனி தான் பார்த்தீங்கன்னா மூன்றாவது முறையாக அந்த நம்ம இந்தியாவில் அந்த ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வாங்கியிருப்பாங்க அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் சரியான ஆன்சர் கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஆப்ஷன் பி நோவாக் ஜோகாவிச் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஆண்கள் அந்த பிரிவில் பட்டத்தை வாங்கியிருப்பார் ஸோ ஆப்ஷன் பி நோவாக் ஜோகாவிச் அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆல்ரெடி மேலே பார்த்தோம் அதில் ஆண்கள் பிரிவு இது பார்த்திங்கன்னா பெண்கள் பிரிவு பெண்கள் பிரிவில் யார் கோப்பை வேண்டும் கேட்குறேன் சரியானுங்க பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ ஹரியானா சபலன்கா இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் பிரிவில் சாம்பியன் பட்டம் வாங்கியிருப்பாங்க ஸோ ஆப்ஷன் ஏ அயர்னா சாரி அரியனா சபலன்கா அடுத்த கேள்வி ஜி டுவெண்ட்டி அமைப்பின் அறிவியல் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எங்கு நடைபெற்றது சரியான ஆன்சர் கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஏன்னால் டி போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்தீங்கன்னா ஜி டுவெண்ட்டி உடைய அந்த தலைமைப் பொறுப்பை இந்தியா ஏற்று ஆப்ஷன் சி புதுச்சேரி புதுச்சேரியில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜி டுவெண்டி அமைப்பினுடைய அறிவியல் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடைபெற்றிருக்கும் ஏன்னா ஜி ஜி தலைமை பொறுப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்தியா தான் தலைமை தந்தது டெல்லியில் பார்த்திங்கன்னா அந்த ஜி டுவெண்ட்டி உச்சமேடு நடைபெற்று தான் தெரிஞ்சிருக்கும் மேசிமம் ஸோ சி புதுச்சேரி அடுத்து சமீபத்தில் காலமான நீலமணி பூகன் என்பவர் எந்த மாநிலத்தின் கவிஞர் இவர் பார்த்திங்கன்னா ஒரு புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளரும் கூட கவிஞரும் கூட இவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் சொல்லி கேட்குறாங்க சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் அஸ்ஸாம் மாநிலத்தை சார்ந்தவர் தான் இந்த நீலமணி பூகன் ஸோ ஆப்ஷன் பி அஸ்ஸாம் அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலக ஹேண்ட்பால் ஆண்கள் போட்டியில் சாம்பியன் பட்டம் என்ற நாடு ஹேண்ட்பால்னால் எனக்கு தெரிஞ்சுக்கப்படுதுன்னா ஸோ கைப்பந்து அந்த ஹேண்ட்பாலில் ஆண்கள் போட்டி ஆண்கள் ஆண்கள் நடைபெற்றது நான் சாம்பியன் யாரை கேட்குறாங்க சரியான கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ டென்மார்க் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹேண்ட்பாலில் சாம்பியன் பட்டத்தை வாங்கியிருப்பாங்க ஆப்ஷன் ஏ டென்மார்க் அடுத்த கேள்வி சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறும் முரளி விஜய் என்பவர் எந்த நாட்டை சார்ந்தவர் ஓய்வு ஓகே ஓய்வு பெற்ற முரளி விஜய் எந்த நாட்டை சார்ந்தவர் கேட்குறாங்க சரியான ஆன்சர்கள் பொண்ணுங்க பார்க்கலாம் நம்ம இந்திய நாட்டை சார்ந்தவர் தான் இந்த முரளி விஜய் இப்போ பார்த்திங்கன்னா சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளும் ஓய்வு பெற்றார் ஸோ ஆப்ஷன் டி இந்தியா லாஸ்ட் கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலக ஆயுத ஆற்றல் குறியீட்டில் முதலிடம் பிடித்துள்ள நாடு சரியான ஆன்சர்கள் பொண்ணுங்க பார்க்கலாம் சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கா அமெரிக்கா தான் பார்த்தீங்க அப்படின்னா உலக ஆயுத காத்தல் குறியீட்டில் முதலிடம் பிடித்துள்ள நாடு ஸோ ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ஸோ இருபத்தஞ்சு முக்கியமான கொஷின்கள் கொடுத்தாச்சு இதோட வந்து நம்ம டெலிவரி கொடுக்குறோம் ஓகேவா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஜிகேக்கு போட்டுருக்கிறேன் அஞ்சு அஞ்சு பகுதி இது பார்த்திங்கன்னா கரெண்ட் அபேஷன் அஞ்சு பகுதி ஜிடி போட்டிருக்கேன் எல்லாத்தையும் கரெக்டாக பாருங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்து பண்ணாலே போதும் ஜிடி ஒரே கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நான் உங்களுக்கு ஜிகே வந்து அடுத்த கிளாஸ் கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஓர்க்கும் இருக்கேன் திருக்குறள் போட்டேன் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் கம்மியாக பண்ணியிருந்தாரு ஸோ டெஸ்ட்டு அந்தளவுக்கு இன்ட்ஸ்ட்லேயே நினைக்கிறேன் ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தவரை நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க நன்றி மறக்காமல் மறுத்தொடியில் சந்திக்கலாம்